திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மஞ்சக்குடியில் சிட்டி யூனியன் வங்கிக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த சாமியார் ஊழியர்களை மிரட்டியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருநாதன். குருநாதன், விவரங்கள். குடவாசலை சேர்ந்த திருமலை சுவாமிகள் என்பவர் இடி மின்னல் சங்கமம் என்கிற அமைப்பை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் இன்று தனது முகநூல பக்கத்தில் வந்து ஒரு காட்சியை வந்து நேரலை செய்தார். அதில் என்னவென்றால், தனது குடிலில் இருந்து ஒரு 4 சக்கர வாகனத்தில் ஏறி மஞ்சக்குடியில் அருகில் உள்ள சிட்டி யூனியன் வங்கிக்குள் செல்கிறார். செல்வதற்கு முன்பு அந்த வங்கியின் வாசல் கதவை தனது கூட வந்த நபர் மீது மூட சொல்லிவிட்டு வங்கிக்குள் நுழையும் சாமியார் வங்கி கதவையும் அடைத்து விடுகிறார். உடனடியாக தான் மேலும் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் வந்து மிரட்டும் தூண்டியில் அவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார். மேலும், நான் இந்த வங்கிக்கு வெடிகுண்டு வைத்தேன் என்று கூறுகிறேன், யாராவது பயப்படுகிறார் என அவர்களை மிரட்டியும் உடனடியாக வங்கி மேலாளரை சம்பவ இடத்திற்கு வருமாறும் அவர்கள் மிரட்டுகிறார். இதனை அடுத்து வங்கியின் நடுவே நாற்காலியை போட்டுக்கொண்டு அவர் புகைப்பிடிக்கும் காட்சிகளும் இதில் தற்போது வெளியாகியுள்ளது. உடனடியாக வங்கி மேலாளர் வர வேண்டும், நான் காவல்துறையினரும் மாவட்ட ஆட்சியருடன் தகவல் தெரிவித்திருக்கேன் என அவர் மிரட்டுகிறார். இதனை அறிந்து அங்கு வந்த சில இந்து அமைப்பினர் சாமியாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தான் கல்வி கடன் கேட்டதாகவும் அதனை இந்த வங்கி ஊழியர்கள் தர மறுத்ததாகவும், எனக்கே இந்த நிலைமை என்றால் சாமானியனின் மக்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என அவர் மிரட்டுகிறார். இந்த காட்சிகள் தற்போது முகநூல் பக்கத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்த சம்பவம் அறிந்து குடவாசல் காவல்துறையினர் உடனடியாக வங்கிக்கு சென்று சாமியாரிடம் விசாரணை செய்து வருகின்றனர். நந்தா, நன்றி குருநாதன், விவரங்களுக்கு.